தினம் ஒரு வாக்கு தத்துவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 2 நாளாகவும் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பாருங்க, 39 மற்றும் 40 வசனம். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல சாலமோன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜெபிக்கிறாரு. உடைய சமூகத்துக்கு வந்து பாவத்தை உணர்ந்து இடத்துல மன்னிப்பு கேட்டால் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு ஒருவேளை ஒரு குற்ற உணர்வோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க, சின்ன பிள்ளைய போல முழங்கால் படிடுங்க, ஏசப்பாயினுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. சமீபத்தில் ஒரு அருமையான குடும்ப எல்லைகளுக்குள்ளே வந்தாங்க. அதில் அந்த தம்பி குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார். அந்த இடத்துல வந்து அழுது 3 நாட்கள் செபித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். இழந்து போன தயவை கர்த்தர் மறுபடியும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை அந்த தயவற்றவர்களாய் கிருபையை இழந்தது போல ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் போய் அவரை தேடும் பொழுது அவருடைய கண்கள் உங்களுடைய உங்களை காண்கிறவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கிறது. இந்த கண்கள் பாருங்கள், உங்கள் வாயின் வார்த்தையை உங்கள் முகபாவனையை மாத்திரம் பார்க்காது, உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கும். அது ஊடுருவுகிற கண்கள், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உண்மையான அர்ப்பணிப்பு, அந்த உத்தமமான அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறாரு. அதை பார்த்து உங்களை இன்றைக்கு தைரியப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை சுத்திகரித்து இழந்து போன எல்லா கிருபைகளையும் வாய்ப்புகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தும்படி விரும்புகிறார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க. அடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜப சத்தத்திற்கும் ஆண்டவருடைய சத்தமானது பாருங்கள், ஆண்டவருடைய செவிகளானது திறந்து உங்களுடைய எல்லா சத்தத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் யோசிக்கலை, இவ்வளவு நாள் ஜெபிச்சே ஆண்டவர் என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா? இல்லை, கண்டிப்பாக பதில் உண்டு. பரிசுத்தாவியானவர் ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதற்குரிய ஜெயத்தின் பாதையில் தேவன் உங்களை நடத்துகிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை இருதயங்களை கர்த்தர் கேட்கிறீர், பார்க்கிறீர், காண்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தினாலும் உம்முடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டது போல் இருக்கிற நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் வராதபடி, தங்களை குறித்து இனி தாழ்வாய் எண்ணாதபடி கர்த்தர் மறுபடியும் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்கிற நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போவார்களாக. நசரேயன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.